நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சமீபமா 2 வாரங்களுக்குள்ள தசாபுக்தி அமைப்புகள் பற்றிய கட்டுரைகளும் வீடியோக்களும் போட்டிருக்கிறோம். அதற்கு வந்து உங்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைத்திருக்கிறது. அதை வந்து உங்களுடைய கமெண்ட்டுகள்லையும் மெயில்கள்லையும் உணர முடிகிறது. மெயில் அனுப்புறவங்க கூட தசாபுக்தியை பற்றி நிறைய விளக்கங்கள் கேட்டிருக்கிறீர்கள். தசாபுக்தி என்பது என்ன, அதெல்லாம் வந்து நம்ம கிட்டத்தட்ட பேசிக்கில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் தெளிவாக தெரிந்து கொண்டு இருக்கிறது. ஆயினும் அந்த தசாபுக்தி அமைப்புகளில் சில நுணுக்கங்களை வந்து இந்த வீடியோவில் சொல்லலான்னு பார்க்குறேன். ஒட்டுமொத்தமாக தசாபுக்தின்றது ஒரு கண்ணை கட்டின விஷயமா இருக்கும். சொன்னதையே திருப்பி சொல்லாமல் ஒரே விஷயமா சொல்ல போனால், ஜாதகம் எவ்வளவு யோகமாக இருந்தாலும் தசாபுக்தி அமைப்புகள் வலுவாக இருக்கிறவருக்கு தான் அதிர்ஷ்டமான சூழ்நிலைகள் கிடைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. ஒரு சந்தர்ப்பங்களை சம்பவங்களை உருவாக்கக்கூடியது தசாபுக்தி அமைப்புகள். ஒரு ராஜயோக தசையை ஜாதகத்தை கொண்டவராக இருந்தாலும் தசாபுக்தி அமைப்புகள் வலுவாக இருக்க வேண்டும். ஒரு தரித்திர யோக அமைப்பை கொண்ட ஜாதகமாக இருந்தாலும், ஒரு கண் ஒன்றுமே இல்லாத அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பை கொண்டிருந்தாலும், தசாபுக்தி நடத்தும் அந்த 4 அல்லது 5 கிரகங்கள் சுபத்துவ அமைப்பிலிருந்து நல்ல அமைப்பிலிருந்து அந்த ஜாதக தச்சுக்கு வரும். அதனால வந்து தசாபுக்தி அமைப்புகள் ஜாதகத்திற்கு இணையானவை, ஒன்றுக்கொன்று இணையானவன் தான் போன வாரம் கட்டுரைகள் எழுதியிருந்தேன். சரி, இப்ப தசாபுக்தியில் இருக்கின்ற சில நுணுக்கங்களை சொல்லிடுறேன். முதல்ல தசாபுக்தியையும் இன்றைக்கு கோட்சாரத்தையும் இணைத்து பார்க்க வேண்டும். தசாபுக்தி நடத்துகின்ற கிரகம், உதாரணமாக குரு தசை நடக்கிறது, குரு அடுத்த வருஷம் நீச்சமாக போகுது, இன்னும் சில வாரங்கள்ல ஜனவரி மாதம், அது நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வருகின்ற நவம்பர் மாதம் 20ஆம் தேதி குரு பெயர்ச்சியில குரு போய் நீச்சம் அடைகின்றார். அதன் நீச்சம் அடையும் போதே நீச்சபங்கமும் அடைகின்றார். ஏன்னா அங்கே இருக்கின்ற சனியினால் அவர் வந்து நீசன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமேரியில் நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பின்படி நீச்ச பங்கம் அடைய போகிறார். ஆயினும் அவர் நீச்சம் அடைந்து விட்டுத்தான் நீச்ச பங்கம் அடைய போகிறார். இந்த நிலைமை அடுத்து சில வாரங்களில் வரப்போகின்ற குரு பெயர்ச்சி ஜனன காலத்தில் குருதசை குருபுக்தியாக நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறிது சாதகமற்ற பலனை செய்யும். அதாவது ஒரு தசாபுக்தி நடத்தும் கிரகம் கோச்சார நிலைமையில நல்ல விதமாக சுபத்துவமாக வலிமையாக ஸ்தான பலத்தோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான விதி. இந்த தசாபுக்தியோட சில பாயிண்ட்டை சொல்லிடுறேன், நல்லா மனசில் இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் தசைகள் என்ன பலனை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் உறுதியாக வந்து கணக்கெடுக்கணும். தசை நடத்தும் கிரகம் தசாநாதன், தசாநாதனுடைய பேசிக் விஷயங்களை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன். என்ன சொல்லி கொடுத்துருக்குறேன்னா, 1, 5, 9 குடையவர்களுடைய தசை வரணும், சுபத்துவமாக இருக்கின்ற கிரகத்துடைய தசை வரணும், 6, 8, 12 ரெண்டாவது விஷயம், சுபத்துவ அமைப்பில் இருக்கக்கூடிய தசாநாதனுடைய தசை அமைப்புகள் வரும்போது அதனுடைய ஆதிபத்திய காரகங்களின் அடிப்படையில் ஒரு கிரகம் 6ஆம் அதிபதியாக இருந்தாலும் அது சுபத்துவ சூட்சும வலுவோடு இருக்கின்ற நிலைமையில அந்த 6ஆம் இடத்தின் சுப ஆதிபத்திய காரகத்துவ விஷயங்களை உங்களுக்கு அதனுடைய தசையில் செய்யும். 5ஆம் அதிபதியாக இருந்தாலும் தசையின் மிக மிக நுணுக்கம் இவையெல்லாம் தசாபக்தியோட அந்த நுணுக்கங்களை பார்க்காம நீங்க பலனை எடுத்துட முடியாது. 1, 5, 9 குடையவர்கள் நல்ல பலனை செய்வார்கள் அப்படிங்கிறது பொது விதி. 6, 8, 12 குடையவர்கள் தசை நடத்தும் பொழுது கெடுபலன்களை செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு விதி. சரி, இந்த விதிகள் எங்கே மாறுகின்றன? நான் சொல்லுகின்ற சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் அப்படியே மாறுகின்றன. என்ன மாறுகிறது? 1, 5, 9 குடையவர்கள் லக்னாதிபதியே எப்போது தன்னுடைய தசையில் கெடுதல்களை செய்வார், பாவத்துவமாக இருக்கும் பொழுது கெடுதல்களை செய்வார். பாவத்துவம் என்பது என்ன? ஒரு ஸ்தான பல கிரகம் நீச்சமடைவது பாவத்துவமாகும். ஒரு கிரகம் நீச்சமடைவது பாவத்துவம், அதன் பிறகு அதனுடைய சுபத்துவத்தை கூடுதல் பாவத்துவத்தை கணக்கெடுக்கணும். லக்னாதிபதி நீச்சமடைகிறார், நீச்சமடைந்தால் பகைக்கு நட்புக்கு கீழே வரும் பொழுதே அவர் வந்து சுபத்துவத்தை இழந்து கொண்டிருக்கிறார்னு அர்த்தம்.
ஒரு தசாபக்தி அமைப்பு இல்ல, நட்புக்கு கீழ் அமைப்பு இல்ல, தசாபக்தி இவர் வந்துடுறாரு, தசாநாதன் வந்து விடுகிறார். லக்னாதிபதியாகவே இருந்தாலும் நட்பு என்பது ஒரு 40 மார்க்னு சொல்லியிருக்கிறேன், உச்சம் 100 மார்க், மூலத்திரிகோணம் 80 மார்க், ஆட்சி 60 மார்க், நட்பு 40 மார்க், சமம் 30, 20 வந்தனும், பகை 10, நீச்சம் 0. இதுதான் ஸ்தான பலம். இந்த நீச்சம் நீச்ச பங்கம் ஆகும் பொழுது, உயர்நிலை நீச்சபங்க ராஜமாகும் போது, ராஜயோகம் ஆகும்போது 120 மார்க். ஜோதிடம் முரண்பட்ட விஷயம், அதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்வது உங்களுடைய ஞானத்தின் அடிப்படையில் தெளிவாக புரிந்து கொள்ளும் போதுதான் தசாபக்தி அமைப்புகளுடைய பலனை நீங்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். எந்த இடத்துல ஏன் இப்போ இந்த இடத்துல இந்த வீடியோவை ஸ்பெஷல் வீடியோவை போடுறோம்னா, தசாபக்தி அமைப்புகளுடைய ஆர்டிகளுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சிருக்கு, அதுவும் சுகத்துவ பாவத்துவமாக மலை மலரில். இப்போ அந்த போன வாரம் போட்ட இதுக்கு வந்து அதிகமான மெயில்களும் அதிகமான வரவேற்புகளும் யூடியூப்லேயும் சரி முகநூல்லையும் சரி நிறைய வந்து பர்சனலாக நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அதற்காக ஒட்டுமொத்தமாக தசாபக்தி அமைப்புகளை சொல்லிடுறேன். 1, 5, 9 கூடியவர்களுடைய தசை நமக்கு நல்லது செய்யும். 6, 8, 12 உள்ளவர்களுடைய தசை நமக்கு கெடுதல்களை செய்யும். 3, 11 இடங்கள் 2, 3, 7 போன்ற நியூட்ரல் ஸ்தானங்கள் நல்லதும் கெட்டதும் கலந்தது செய்யும். இது பேசிக் விதி. இதை நீங்கள் பாபத்துவ சுபத்துவமாக பொருத்தி பார்க்கணும். என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சுட்சுமூல தத்துவத்தோடு பொருத்தி பார்த்தால் 100% பலன் எடுக்கலாம். 1 அதிபதியாகிய லக்னாதிபதி பாபத்துவமாக, லக்னாதிபதி ஏதோ ஒரு லக்னத்தை வச்சுக்குவோம், மிதன லக்னம் சொல்லி சொல்கிறோம் அடிக்கடி, கடக லக்னம், சிம்ம லக்னம் வச்சுக்குவோம், சிம்ம லக்னம் 1, 5, 9 கூடியவர்கள் நல்ல பலனை தருவார்கள் அப்படிங்கிற விதிப்படி சூரியன் நல்ல பலன்களை தருவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டேமே ஆனால், சூரியன் நல்ல பலனை தருவார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, காமனான விதிப்படி சூரியன் சனியோடும் ராகுவோடும் சேர்ந்திருக்கின்ற நிலைமைகளில் நிச்சயமாக அவர் நல்ல பலன்களை செய்ய மாட்டார், அது அங்கே பாபத்துவமாகி விடுகிறது. சூரியன் உச்சமாகவே இருக்கிறார், எப்போது எங்கே நீங்கள் தடுமாறுவீர்கள்? சிம்ம லக்னம், இந்த சிம்ம லக்னத்திற்கு உச்சமாக இருக்கிறார். உச்சமாக இருக்கும் பொழுது பொதுவான அமைப்பில் நீங்கள் பார்க்க போனால் லக்னாதிபதி தசை நல்ல பலன்களை செய்யும் அப்படின்னு சொல்லணும். அப்போ இங்கே சிம்ம லக்னம், லக்னம் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார், சூரியன் சனி ராகு சேர்க்கை என்று வைத்துக் கொள்ளுங்கள். சிம்ம லக் சிம்மத்திற்கு அதிபதி சூரியன் சனி ராகு சேர்க்கை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னத்திற்கு அதிபதி பொதுவாக காரகோ பாவனாஸ்தி அடிப்படையிலையும் பாப கிரகங்கள் உச்சமடையக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையிலையும் நான் சில விதிகளை சொல்லுகிறேன். சிம்மத்திற்கு லக்னாதிபதி உச்சமாக இருப்பதை விட 10 இடம், அதற்கு அடுத்த இடமாகிய 10 இடத்தில் திக்பலமாக இருப்பது நல்லதுன்னு சொல்றேன். உண்மையில் ஆய்வு செய்து பார்த்தீர்களே ஆனால் நான் சொல்லுகின்ற சில நுணுக்க விதிகளின்படி நேரடியாக ஒரு பாப கிரகம், பாதி பாப கிரகம், இவர் பாபருடன் தான் சேர்க்கப்படுகிறார், பாதி சுபர் மீதி அசுபர் அப்படிங்கிற நிலைமையில பாதி பாப கிரகமான சூரியன் உச்சமடையக்கூடாது. அதுவும் அவர் உச்சமடைகிறது தன்னுடைய வீட்டிற்கு 9 வீட்டில். அப்ப அங்கே காரகோ பாவநாஸ்தி என்று சொல்லப்படக்கூடிய தகப்பனை கெடுக்கக்கூடிய ஒரு நிலையை அடைவார். 9 சூரியன் தனித்து இருந்தார். சரி, இந்த அமைப்புல தசாபக்தி அமைப்புகள்ல இங்கே இப்போது காட்டப்பட்டிருக்கின்ற இந்த அமைப்புல சிம்ம லக்னமாகி சூரியன் தனித்து 9 இடத்தில் உச்சமாகி கூடவே சனியும் ராகுவும் இருக்கின்ற நிலையில இவருடைய தசை நிச்சயமாக கடுமையான கெடுபலன்களை செய்யும். இப்போ இந்த ஜாதகம் நம்பர் 1 பாருங்க. இப்போ அதில் வந்து நம்முடைய பாரம்பரிய ஜோதிட விதிகளை வந்து நீங்கள் எங்கே எப்படி பொருத்தி பார்க்கறதுன்னு தான் பார்க்கணும். இங்கே சூரியன் உச்சமாக இருந்தாலும் அதுக்கிடையில் உள்ள நீங்கள் நெருங்கிய டிகிரிக்குள்ளே வந்துடணும். என்னென்ன கெடுதல்கள் எப்படிப்பட்ட இதை நடக்கும் அப்படின்றதுக்கு, சூரியன் எத்தனையாவது டிகிரியில சனியோடு நெருங்கி இருக்கிறார், எத்தனையாவது டிகிரியில ராகுவோடு நெருங்கி இருக்கிறார் அப்படிங்கிறது மிக மிக முக்கியம். 2, தன்னுடைய ஒளித்தன்மையை முழுக்க சனியுடன் பறிகொடுக்கிறார். ஆகவே தசாபக்தி அமைப்புகளின் அடிப்படையில இங்கே சூரியன் சனி ராகு இந்த இடத்துல இந்த ஜாதகருக்கு நல்ல பலன்களை 6 சூரிய தசை தராது. அவருடைய உச்ச பலன்களை அவர் தவற மாட்டார். ஏனென்றால் அவர் அங்கே பாபத்துவம் அடைந்து விட்டார். பாரம்பரிய ஜோதிட விதிகளை நீங்கள் என்னுடைய சுபத்துவ பாபத்துவ விதிகளின் அடிப்படையில் பொருத்தி பார்க்கும்போது நல்ல பலன்களை செய்யும். சரி, இங்கே அப்படியே கீழே இறக்கிடுவோம்.
இரண்டாவது ஜாதக கட்டத்தை போல சொல்கிறேன். இந்த சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் சூரியன் மிக கடுமையான கெடுபலன்கள் செய்வதற்கு பதிலாக ஒன்பதில் குரு இருக்கிறார், ஒன்பதில் குரு இருக்கிறார். இப்போது இந்த ரெண்டாவது ஜாதக கட்டத்தை போல சொல்றேன், ஒன்பதில் குரு இருந்து லக்னத்தையும் சூரியனையும் பார்க்கிறார். இப்போது சூரியனின் பாவத்துவம் நீங்க பெறும், தசையில் பெரிய கெடுதல்கள் இருக்காது, ஆயினும் உயரிய நன்மைகள் அங்கே இருக்காது. ஏனென்றால் சூரியன் பாவத்துவமாகி அதன் பிறகுதான் சுபத்துவம் அடைகிறார். தசாபக்தியோட நுணுக்கங்கள் இது, தசாபக்தியின் மிகப்பெரிய நுணுக்கங்கள். இங்கே அப்படியே சூரியன் வந்து முழுக்க முன்னர் பாவத்துவமாகி பின்னர் சுபத்துவம் அடைகிறார். சில நிலைகளில் முதல் மூன்று வருடங்கள் கடுமையான கெடுபலன்களை தந்து பின்னர் மூன்று வருடங்கள் நல்ல பலன்களை தருவார். இதில் ஒரு பேசிக் நுணுக்கத்தை சொல்கிறேன். இந்த ஜாதகருக்கு சுக்கர தசை எப்படி இருந்ததோ, அந்த சுக்கர தசையில அவர் எத்தகைய வாழ்வு வாழ்ந்தாரோ அந்த நிலையை தக்க மூன்று வருடம் சரித்து பின்னர் தக்க வைத்துக் கொள்ளும் நிலையை இங்கே சூரியன் தருவார். இரண்டாவது அமைப்புல நான் சொல்லியிருக்கிற மாதிரி இரண்டாவது அந்த 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 தக்க வைத்துக் கொள்கின்ற நிலையை தருவார். சூரியன் உச்சம், ஆயினும் பாவத்துவம், அதன் பிறகு குருவின் பார்வையால் சுபத்துவம். எப்பொழுதுமே நான் ஒன்று அடிக்கடி சொல்றேன், முதலில் பாவத்துவத்தை கணக்கிட்டுக் கொள்ளுங்கள், அதன் பிறகு சுபத்துவத்திற்கு வாருங்கள். அப்போது வரும்போதுதான் முழுமையான பலன்களை உங்களால் அறிய முடியும். எடுத்தடுப்பிலேயே குருவின் பார்வை எங்கே சனி ராகுவால் கெட்டுவிட்டது நடக்கூடாது. குரு பார்வை எந்த நிலைமையிலையும் ஒரு கிரகத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. சுக்கர சேர்க்கையும் சேர்த்து தான் சொல்றேன். சூரியனை சுக்கரன் பார்க்க முடியாது, ஆனால் சூரியனோடு சுக்கரன் இருக்கலாம். சூரியனோடு சுக்கரன் இங்கே சுக்கரனோடு சூரியனோடு நெருக்கமாக அவர் அஸ்தமனாயிருந்தால் சூரியன் இன்னும் சுபத்துவம் அடைவார். இங்கே சூரிய சுக்கர சனி ராகு சேர்க்கைகள் நடந்திருந்தால், ஜோதிடத்தின் மிக மிக ஆழமான ஒரு பகுதியை சொல்றேன், நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. சூரியன் சுக்கரன் புதன், சூரியன் சுக்கரன் ராகு சனி சேர்ந்திருந்தால் இன்னும் கூடுதலான நல்ல பலன்கள் குருவின் பார்வையால் கிடைக்கும். ஆயினும் தனித்து சூரியன் தரக்கூடிய எந்த ஒரு நல்ல செயல்களையும் சனிராக தரவிட மாட்டாங்க. ஆனால் அதை சமாளித்து நீங்கள் இருப்பீங்க. இந்த தசை மிகப்பெரிய மோசமான கெடுதல்களை தரவிடாது அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இங்கே இந்த அமைப்பில் சூரியனுடைய அமைப்பை நீங்கள் உணர்ந்துக்கணும். ஆக லக்னாதிபதியாக இருந்தாலும் சூரியன் இங்கே இரு வேறு நிலைகளை எப்படி சுபத்துவ பாவத்துவத்திற்கு ஏற்ப தருகிறார் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். சரி, இப்போ கும்ப லக்னம்னு வந்துடுவோம். கும்ப லக்னம் ஒன்பதாம் அதிபதியாகிய சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் இருந்தால் மிக நல்ல பலன். அவர் பாதகாதிபதி, பாதக வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க, அது செகண்டரியாக வந்துடுவோம். பாதகாதிபதி எந்த நேரத்திலையும் பாதகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் இல்லை, லட்சத்தில் ஒருவருக்கு மட்டும்தான் பாதகம் நடக்கும்ன்றதையும் தெளிவாக சொல்லுகிறேன். பாதகாதிபதினோன்னா பயப்பட வேண்டாம். சரி, அடுத்த ஜாதகத்துக்கு வந்துடுவோம். கும்ப லக்னம் இரண்டாம் இது 4-9 கூடிய சுக்கரன் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறார். ஒரு இயற்கை சுபகிரகம், கேந்திரத்திற்கு அதிபதியானால் அந்த கேந்திர வீட்டிற்கு 6-8 மறைந்திருந்தால் யோகம் என்கின்ற அமைப்பின்படி 4வது வீடான கேந்திரத்திற்கு அதிபதியாகி கேந்திராதிபத்திய தோஷத்தை பெறக்கூடிய சுக்கரன் அந்த வீட்டிற்கு 6ஆம் வீடான 9ஆம் இடத்தில் இருந்தால் யோகம். ஆயினும் இங்கே அவர் பாதகாதிபதி என்கின்ற ஒரு நிலையை அடைகிறார். எப்பவுமே சுக்கரன் சூரியன் புதனுடன் பக்கத்தில் அமைகின்ற ஒரு அமைப்பு. கும்ப லக்னத்திற்கு சூரியனும் சந்திரனும் ஆகாதவர்கள், இங்கே சுக்கிரன் எந்த நிலையில் பயனற்று போவார் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த இடத்துல ஒன்று போட சொல்றேன். இப்ப மூன்றாவது ஜாதக கட்டம் வருகிறது. மூன்றாவது ஜாதக கட்டத்தில் கும்ப லக்னம் 9ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார், 10ஆம் இடத்தில் சூரியன் திக்பலமாக இருக்கிறார். இந்த சுக்கிரன் சந்திரனோடும் ராகுவோடும் இணைந்திருக்கிறார். இந்த சுக்கிரன் சந்திரனோடும் ராகுவோடும் இணைந்திருக்கிறார். அங்கே சுக்கிரன் தன்னுடைய ஆட்சி நிலைமையையும் மீறி மிகுந்த பாவத்துவம் அடைந்து விட்டார். இப்ப பாருங்க, அந்த ஜாதக கட்டத்தில் 9ஆம் இடத்தில் சுக்கிரன் சந்திரன் ராகு இருள் சந்திரன் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இதையே பௌர்ணமி சந்திரனா போட்டால் சுக்கிரன் சுபத்துவம் ஆயிடுவார். என்னுடைய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகளை ஒளி தத்துவ அமைப்புகளை
தெளிவாக புரிந்து கொள்வீர்களேயானால் அந்த தசை என்ன பலன்களை அந்த மனிதருக்கு செய்யுன்றதை மிக துல்லியமாக சொல்ல முடியும். அடுத்து காரக ஆதிபத்திய அமைப்புகளை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன சம்பவம் நடக்கின்றது வரைக்கும் வந்துடலாம். சுக்கிரன் என்ன பண்ணுவார்? சுக்கிரன் ஒன்பதாம் அதிபதியாகி என்ன பண்ணுவார்? சுக்கிரன் ஒன்பதாம் ஆதிபத்தியத்திற்கு அதிபதியாகி தன்னுடைய காரகத்துவங்களை எவ்வாறு தருவார் என்றதை கிளியரா மேட்ச் பண்ணிடலாம். ஜோதிடம்ன்றது ஜஸ்ட் கால்குலேஷன்ஸ், அதை தெளிவாக உணர்ந்து கொண்டீர்களேயானால். அப்ப இங்கே போட்டிருக்கின்ற மூன்றாவது ஜாதக அடிப்படையில் கும்ப லக்னம் தனித்து சுக்கிரன் ஆட்சியாகி அமாவாசை சந்திரனோடு சேர்ந்து ராகுவோடு இணைந்திருக்கின்ற நிலையில இந்த இடத்தில் அவர் தன்னுடைய ஒன்பதாம் இடத்து பலன்களை செய்ய மாட்டார். ஒன்றுமே இல்லாமல் ஒன்பதாம் இடத்துல சுபத்துவமும் இன்றி, அவரே இயற்கை சுபகிரகம், சுபத்துவமும் இன்றி பாவத்துவமும் இன்றி தானே சுபராகி இருக்கின்ற நிலவில் ஒன்பதாம் இடத்துல தனித்து இருந்தாலே இந்த இடத்தில் அவர் செவ்வாய் ராகு குருவின் நட்சத்திரங்களில் தான் இருக்கணும். செவ்வாய் எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல இருந்தா இந்த லக்னத்திற்கு பத்தாம் அதிபதியாகிய மூன்று பத்தாம் அதிபதிகள் ஆகிய செவ்வாயின் நட்சத்திர சாரத்தில் இருந்தால் பத்தாம் அதிபதியுடைய அமைப்பை சுக்கிரன் ஒன்பதாம் இடத்திலிருந்து செய்வார், சார வழியாக செய்வார். ராகு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அவர் சுபத்துவமாக இருந்தால் அந்த ராகுவின் சுவாதி நட்சத்திரத்தில் இருந்தாலும் இருள் கிரகத்தின் நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த சாயா கிரகம் நல்ல சுபத்துவ அமைப்பில் இருந்தால் நல்ல பலன்களை செய்யுங்கிற அமைப்பின்படி, என்னுடைய சுபத்துவ சுற்றுவ வலு அமைப்பின்படி நல்லது செய்வார். குரு இயற்கை சுபகிரகம், ஒரு இயற்கை சுபகிரகம் இன்னொரு இயற்கை சுபகிரகத்தின் சார அடிப்படையில் அமர்ந்திருக்கும் போது ஆதிபத்திய விசேஷமில்லாத குருவின் நட்சத்திரத்தில் தனித்து அமர்ந்திருந்தால் இந்த லக்னத்திற்கு 2-11 மாரகாதிபதி, என்ன இருந்தாலும் அவர் இரண்டாம் கும்ப லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதியின் சாரத்தில் இருக்கிறனால 2லேயோ 11லேயோ குரு ஆட்சியாக இருக்கின்ற நிலையில விசாகம் நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்ற சுக்கிரன் நல்ல பலன்களை செய்வார். இதெல்லாம் தனித்து அமர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய பாரம்பரிய வேத ஜோதிட விதிகளின்படி 1, 5, 9 குடையவர் நல்ல யோக பலன்களை செய்வார்கள் என்பது எங்கே தடுமாறும், எங்கே தடம் மாறும், தடுமாறும் எங்கே தடம் மாறும் அப்படிங்கிறதுக்கான விதி விளக்குகளை இப்போது என்னுடைய சுபத்துவ பாவத்துவ விதிகளின் அடிப்படையில் சொல்லிக்கிட்டிருக்கிறேன். ஒன்பதாம் அதிபதியாகிய சுக்கிரன் அமாவாசை சந்திரனோடும் சனியோடு இது ராகுவோடும் சேரும் பொழுது மிகப்பெரிய கெடுபலன்களை செய்வார். ஒரு ஒளி கிரகமான, ஒரு சுப கிரகமான, சுப ஒளி பெற்ற கிரகமான சுக்கிரன் அமாவாசை சந்திரனோடும் கிரகணத்தை கொடுக்கக்கூடிய ராகுவோடும் நெருங்கிடுற போது இப்ப எந்த கெட்ட பலன்கள் எப்படி நடக்கின்றது அவர்கள் இருக்கும் தூரத்தை பொறுத்தது. பூரணமாக சந்திரனோடும் ராகுவோடும் இணைந்திருக்கிற நிலைமையில ஒரே 3 ரெண்டு பேரோடையும் சேர்த்துட்டான்னு வச்சுங்க, சுக்கிரன் இங்கே டெட் ஆகி போனார்னு அர்த்தம், செத்து போனார்னு அர்த்தம். ஒன்பதாம் பாவகத்தின் அத்தனை கெட்ட வேலைகளையும் செய்வார், அத்தனை கெட்ட. தகப்பனோடு கழுது என்ன ஒன்பதாம் பாவத்துடைய வேலை? தகப்பனோடு முரண்படுதல், தகப்பன் சொத்துக்கள் கிடைக்காமல் போகுதல், முன்னோர் சொத்துக்களை விற்று அழித்தல், தந்தையார் கொடுத்த சீதனங்கள், தந்தையின் பெயர், நற்பெயர், அந்த பெயர், இந்த பெயர், சாப்பாடு, கேப்பாடு, பாக்கியங்கள், புள்ளகள் எல்லாம் 20 சுக்கிர தசையில ரோட்டுக்கு கொண்டுருவார். இந்த பாவத்துவமாக இருக்கின்ற சுக்கிரன் எந்த வழிகளில் ரோட்டுக்கு கொண்டு வருவார்? சுக்கிரனுடைய இயல்பு என்ன, காரகத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய இயல்பு என்ன? காமம். பெண்கள் இது சம்பந்தமான அத்தனை கெட்ட வழிகளும் துர்ப்பெண்களுடைய நடத்தை. சரி, இங்கேயே சனி சேர்ந்து விட்டார். இந்த லக்னத்தின் லக்னாதிபதி அவர், சுக்கிரனுடைய நண்பர் அவர். என்ன இருந்தாலும் போன ஜாதக விளக்கத்துக்கு நான் சனி ராகுவை வேறு மாதிரியாக சொன்னேன். எப்படி சொன்னேன், ஏன் சொன்னேன்? சுத்தமா அந்த தசை பாவத்துவமாகும் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன சொன்னேன்? சூரியன் சனி ராகு சேரக்கூடாது, சேர்ந்தால் அந்த தசை லக்னாதிபதி தசையாக இருந்தாலும் நன்றாக இருக்காது. இங்கே வந்து அப்படி சொல்ல மாட்டேன், அங்கே ஏன் சொன்னேன், சூரியன் சனி இருவருமே கடுமையான ஜென்ம விரோதிகள், அங்கே ஜென்ம விரோதிகள் ஒளி கிரகமும் இருள் கிரகமும்ன்றதுனால பாவத்துவம் கூடுதலாகிறது. இங்கே சுக்கிரன் 9 குடையவர், சனி 1, 2, 1 குடையவர், அதாவது லக்னாதிபதி. லக்னாதிபதியும் இந்த இடத்துல ஒரு மைனூட்டான வித்தியாசத்தை கவனிக்கணும். சுக்கிரன் இருள் சந்திரன், இருள் சந்திரன்
ராகு சேரும்போது ஒரு ஒரு மாதிரியான பலன்களை சொன்னேன். அந்த பலன்கள் எப்படி இருக்கும்? ஒரு தசாபக்தியின் சூட்சுமம். அந்த பலன்கள் எப்படி இருக்கும்? சுக்கிரனை செயல்பட விடாமல் இருக்கும். சுக்கிரன் தன் இயல்புக்கு மாறான விஷயங்களை கெட்ட வழிகளில் கெட்ட காரகத்துவங்களாக கொடுப்பார். ஒரு இருள் சந்திரன் சேர்ந்துட்டாலே அவருடைய காம காரகத்துவம் வேறு விதமாக போய்விடும். லக்ஸரியற்ற நிலைமையை கொடுப்பார். லக்ஸரியா இருந்தவனை கீழே தரித்திரனாக்கிற வேலையை ஆரம்பிப்பார். தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு பண்ண வைப்பார். ஒரு முக்கியமான விஷயத்துக்கு செலவு பண்ணுறதை விட ஜாதகர் என்ன பண்ணுவார், தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் இது பண்ணுறதுக்கும் தேவையற்ற விஷயங்களில் வருமானம் இல்லாமல். சுக்கிரன் எப்பவுமே டேஞ்சரான கிரகம், சுக்கிரன் செலவு பண்ண வைக்கிற கிரகம். ஒரு ஒழுங்கான வருமானத்தை கொடுத்து செலவு பண்ண வைக்கிறாரா, சொத்தை வித்து செலவு பண்ண வைக்கிறாரா, கடன் வாங்கி செலவு பண்ண வைக்கிறாரான்றது மிக மிக முக்கியமான ஒன்று. இந்த அமைப்புகளில் இப்போது நான் சொல்லுகின்ற பாபத்துவ அமைப்பு அல்ல, பாக்கியாதிபதியாக அவர் இருந்தாலும் இருள் சந்திரனோடும் ராகுவோடும் இணைந்திருக்கின்ற நிலைமையில அவர் என்ன செய்வார்? கடன் வாங்கி செலவு செய்ய வைப்பார், தந்தையின் சொத்துக்களை விற்று செலவு செய்ய வைப்பார். தனக்கு வருமானம் இல்லாமல் சொத்தை காலி பண்ற விஷயம் அல்லது தானே கடன்காரனாகின்ற விஷயத்தங்களை செய்வார். இவ்வளவுதான். இங்கே ஆறாம் அதிபதியோட சம்பந்தம் எங்கேயாவது வந்திருந்ததுன்னா, வேற ஏதாவது ஒரு வகையில பார்வை தொடர்பு அப்படி இப்படின்னு வந்திருந்ததுன்னா கடன் வாங்கி செலவு பண்ணுவார். தானே ஒன்பதாம் அதிபதியாகி சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறார். வேறு வகையில் வேறு ஏதாவது ஒன்று தந்தையின் அமைப்புகள் சம்பந்தம் வந்ததுன்னா அப்பாவுடைய சொத்தை வித்து செலவு பண்ணுவார். தன்னுடைய சுகத்திற்காக, தன்னுடைய ஜாலிக்காக, காமத்திற்காக, பெண்களுக்காக, பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், லக்ஸரியை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சுக்கிரதசையில் சரிவுகள் இருக்கும். ஹோட்டல் தொழிலில் சரிவுகள் இருக்கும். மற்ற விஷயங்களை பொறுத்து எல்லா பத்தாம் அதிபதி எப்படி இருக்கிறார், செவ்வாய் எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துடணும். பத்தாமிட்ட சூரியன் திக்பலமாக இருக்கிறதாக போட்டிருக்கிறேன் உதாரண ஜாதகத்தில். அப்போ பத்தாம் வீட்டின் அதிபதியின் அமைப்பு செவ்வாயின் அமைப்பை பொறுத்து ஹோட்டல் நடத்தி நஷ்டப்படுகிறாரா, டிராவல்ஸ் நடத்தி நஷ்டப்படுகிறாரா, துணிக்கடை நடத்தி நஷ்டப்படுகிறாரா, துணிக்கடையின் மூலமாக கொடுக்கிறாரா, நாயுடுகால் போன்ற பெண்களின் ஆடைகள் உள்ளாடைகள் போன்ற விஷயங்கள்ல கொடுக்கிறாரா, ஏகப்பட்ட காரகத்துவங்கள் இருக்குல்ல. அப்போ அந்த காரகத்துவ வழிகளை அல்லது பெண்களுக்கான காம அடிப்படையில் எதனா கொடுக்கிறாரா அப்படின்றத பார்த்தணும். சரி, இங்கே சனியும் சேர்ந்து விட்டால் சிக்கலான கணிக்க சிக்கலான ஒரு நிலைமை வந்துடும். எப்படின்னா லக்னாதிபதி அவர் தான். லக்னாதிபதி எந்த இடத்துல சேர்ந்தாலும் அந்த அந்த இடத்த அவர் எந்த ஒரு லக்னாதிபதியாக இருந்தாலும் அந்த பாவகத்தை தூக்கி நிறுத்த செய்வார் அப்படிங்கிறது இங்கே. அடுத்து நான் இப்போது சுக்கிரன் சந்திரன் சனி ராகு நான்கு பேரோட காம்பினேஷன் ஒன்பதாம் இடத்துல போட போறேன். இப்போ இங்கே அந்த கட்டம் வந்துருச்சு. நான்காவது ஜாதக கட்டம் இங்கே வந்து விட்டது. கும்ப லக்னம், சுக்கிரன் சந்திரன் சனி ராகு நான்கு பேர் இருக்கிறாங்க. இவர்கள் நெருங்கும் தூரத்தை பொறுத்து தான் உங்களுடைய பலன். இந்த இடத்துல வந்து மிக மிக முக்கியமாக நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு பார்க்கணும்னு சொன்னால், சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் எத்தனை டிகிரி இருக்கிறது, சுக்கிரனுக்கும் ராகுவிற்கும் இடையே எத்தனை டிகிரி இருக்கிறது, சுக்கிரனுக்கும் சனிக்கும் இடையே இங்கே எத்தனை டிகிரி இருக்கிறது. என்னதான் இவர் லக்னாதிபதியாக இருந்தாலும் இங்கே சுக்கிரனை அவர் பாபத்துவப்படுத்தத்தான் செய்வார். சுக்கிரன் சனி சேர்க்கை என்பது நிச்சயமாக பாபத்துவமான ஒன்றுதான். சுக்கிரன் சனி சேர்க்கை என்பது நிச்சயமாக ஒரு பாவத்துவமான ஒரு அமைப்பு தான். ஆயினும் அது பாவத்துவமான அமைப்பாக இருந்தாலும் அவர் அங்கே லக்னாதிபதியாக இருக்கிறார். நான் அடிப்பதை போல அடிக்கிறேன், நீ அழுவதை போல அழு அப்படிங்கிறது தான் அங்கே பலம். சூரியன் சனி சேர்க்கையை நான் முதல் ஜாதகத்தை முதல் அமைப்பில் சொன்ன மாதிரி இங்கே நான் வந்து சூரியன் சனி சேர்க்கை மாதிரி இங்கே சுக்கிரன் சனி சேர்க்கையை நம்ம எடுக்கக்கூடாது. ஒன்று ஒன்பது கூடையவர்கள் இங்கே சேர்ந்திருக்கிறார்கள். பனிரெண்டு நான்கு கூடையவர்கள், ஒன்று ஒன்பது கூடையவர்கள், பனிரெண்டு நான்கு, ஒன்று பனிரெண்டு நான்கு ஒன்பது கூடையவர்கள் இங்கே இணைந்திருக்கிறார்கள். யார் யாருடன் எந்த நிலையில் இருக்கிறார்கள்? சுக்கிரனும் சனியும் இங்கே நெருங்கி இருப்பது ஓரளவு பாதுகாப்பு. சுக்கிர தசையில இவ்வளவும் சுக்கிர தசையை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். சுக்கிர தசையில சுக்கிரனும் சனியும் சேர்ந்திருப்பது பாவத்துவம் என்றாலும் லக்னாதிபதி அங்கே இருக்கிறார் அப்படிங்கிற நிலைமையில மிகப்பெரிய சரிவுகள் இருக்காது. சுக்கிரன் சனியை நெருங்கி இருந்தான், சனி சுக்கிரனை காப்பாற்ற இயலாத ஒரு பதிமூன்று டிகிரி இருபது பதினெட்டு டிகிரிக்கு தள்ளி விலகி இருந்தார்னா ராகுவும் சந்திரனும் போட்டு சுக்கிரனை போட்டு நச்சு எடுத்துருவாங்க. ஆயினும் காரகத்துவ பாதிப்புகள் இருக்கும். ஆதிபத்திய நன்மைகள் இங்கே சுக்கிரன் சனி சேரும் பொழுது இருக்கும். ஒன்று ஒன்பது கூடியவர்கள் சேர்ந்த ஆதிபத்திய நன்மைகள். ஜாதகர் லக்னாதிபதியின் எண்ணங்களின் தன்னுடைய செயல்களின் துணை கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொள்ள பார்ப்பார் சுக்கிரதசையில. ஏன்னா லக்னாதிபதி சேர்ந்திருக்கிறார், தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைப்பார்.
அதற்கு தடையாக ராகுவும் சந்திரனும் அவரை மனதை ஒன்று வெளியே வச்சு இழுக்கிற வேலையை பார்ப்பாங்க, நெருங்கி இருக்கும் தூரத்தை பொறுத்து. ஆனால் காரக வழியில தீமைகள் இருக்கும். சுக்கிரனை சனி கெடுப்பார். லக்னாதிபதியாகவே இருந்தாலும் சுக்கிரனை சனி கெடுப்பார். எப்படி கெடுப்பார்? சனி நீச்ச கிரகம், சுக்கிரன் காம கிரகம். நீச்ச பெண்களின் தொடர்பால் நன்மைகள் இருக்கும். தெரிஞ்ச ஜாதகங்கள் அந்த காம்பினேஷன்ஸ் இருந்ததுன்னா பாருங்க. நீச்ச பெண்மணி என்பவர் யார்? ஏற்கனவே திருமணமானவர், ஏற்கனவே ஒரு இன்னொரு ஒரு மாற்றார் மனைவி, மாற்றார் காதலி, வயது பெரியவர். இந்த ஜாதகரை விட வயது பெரியவர். ஜாதகருக்கு வித்தியாசமான ரசனைகள் இருக்கும் பெண்கள் விஷயத்தில். சுக்கிரன் சனி சேர்க்கை, ராகு சேர்க்கை, இருள் சந்திரன் சேர்க்கை. தன் வயதை ஒற்ற பெண்களிடம் அவர்களுக்கு ஆர்வம் இருக்காது. சுக்கிர தசையில் வந்து மாறுபாடான திசைகளில், மாறுபாடான வகைகளில் ஜாதகருக்கு லாபம் கிடைக்கும். அல்லது ஜாதகரை பெண்களால் சாப்பிடுவதாக இருப்பார். ஒரு பெண் சில இது குறிப்பிட்டு சொன்னால் கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆகுமேன்னு பார்க்குறேன். உழைக்கும் பெண்ணின் ஆதரவில் ஜாதகர் வாழ்வார். அந்த பெண் எப்படி உழைப்பார் என்பது வேறு விஷயம். வேறு விதமான பெண்களுடைய ஆதரவில் ஜாதகர் இருப்பார். மனைவியாக கூட இருக்கலாம். மனைவி வேறு விதமாக பிழைக்க அதற்கு கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய கணவர் சுக்கிர தசையில். அவ்வளவும் சுக்கிரன் சனி ராகு இருள் சந்திரன் சேர்க்க பெண்ணால் பிழைப்பவர், அந்த பெண் வேறு வகையால் பிழைப்பவர், அவருக்கு ஆதரவு தருபவர், கண்டும் காணாது இருப்பவர். இது ஒரு பாயிண்ட். இதிலேயே வேறு விதமாக நடக்கும். எப்படின்னா அது போன்ற பெண்களை திருமணம் செய்து கொள்பவர், அல்லது திருமணம் செய்யாமல் குடும்பம் நடத்துறவர், அப்படி அந்த அமைப்பு. அல்லது அது போன்ற பெண்களை தன்னை விட வயதில் பெரியவங்களா விரும்பப்படுகிறவர், இப்படி அப்படியே பெண்கள் காமம் அப்படி இப்படின்ற விஷயத்துல தான் அந்த சுக்கிரன் சனி ராகு சேர்க்க போகும் சுக்கிர தசையில. ஆக ஒவ்வொரு தசாபக்தி அமைப்புல இதை இப்படியே கண்டினியூ பண்ணி ஒரு 2-3 வீடியோ கூட நீங்க அதுல ஆர்வம் காட்டுறதுனால அடுத்தடுத்து கூட போடுறேன். சில காம்பினேஷன்ஸ் அடிப்படையில் சில விஷயங்களை பொது வீடியோக்களிலும் இதுலயும் வந்து ஒரு சில தலங்கள் இதெல்லாம் தர்றேன். ஆகவே கொஞ்சம் இப்போ இந்த விஷயத்தை, இப்போ இந்த 4 ஜாதக அடிப்படையில் நான் இப்போ என்ன சொன்னேன், எப்படி சொன்னேன்றதை கொஞ்சம் மனதில் இருத்தி, 1, 5, 9 உடையவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய தசை சுபத்துவ பாவத்துவ அடிப்படையில் தான் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டீர்களேயானால் ஒரு தசையில் என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்து 6, 1, 5 சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோ 6, 8, 12 இடங்களில் என்ன இவர்கள் இருந்தால் எப்படிப்பட்ட சுபத்துவ அமைப்பில் நல்ல பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.